கருத்துக்களோடும் நாமும் நம்முடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த கடன் திருப்பலியை பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவரிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் கடமையில் தோன்றியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கிளியான பரிசுத்த மரியாலையும் வாழ்தூத பிரதிநடைபுறையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வு கலைத்து சொல்வாராக. Come on.
இறைவா உம்முடைய திருமகன் மனிதரானார் என்பதை வானத்தூதர் வழியாக அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமையடையுமாறு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை வழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் மன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உம்மை மன்றாடுகிறோம். திருப்பணி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் பேரன்புக்குரிய இறை மக்களே, திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறாகிய இன்று நம் அன்னை திருச்சபை நம்மை பேரரசர் தாவீதின் வழிமரபில் தோன்றும் இறைமகன் கிறிஸ்துவில் ஒரே குலமாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பை நினைவூட்டும் இன்றைய நற்செய்தியும், இயேசு பற்றிய நற்செய்திக்கு ஏற்ப வாழ அழைக்கும் இன்றைய வாசகங்களும் நம்முடைய இன்றைய வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கின்றன. நம்முடைய ஒவ்வொரு செயலும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அமைய வேண்டும். இதையே கன்னிமரியாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பில் வானத்தூதர் தெளிவுபடுத்துகிறார். கடவுள் அழைப்புக்கு செவிசாய்த்து அவர் வழிகாட்டுதலுக்கு தன்னையே உட்படுத்தி கொண்ட பேரரசர் தாவீது பேரினத்தின் வழிமரபாகவும் கன்னிமரியால் கடவுளின் தாயாகவும் பேர் பெற்ற அன்னையாகவும் விளங்குவது நமக்கு தலை சிறந்த மாதிரிகளாகும். மானிட உடலெடுத்து நம்முடையே வாழ வர இருக்கும் இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கும் நாம் தல திருச்சபை நமக்கு வழிகாட்டுதலில் கவனத்தில் கொள்வோம். ஜார்ஜ் அன்பியமும் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இணைந்து எதிர்வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஏற்ற முறையில் கொண்டாட இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். முதல் வாசகம். தாவீது அரசர் ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1-5, 8-12, 14-16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையில் நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரும் மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உழைப்போ தலராது செலுத்த
இரண்டாம் வாசகம். ஊழி காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 25-27 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாயுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 26, அதிகாரம் 1:26-38. லூக்கா நற்செய்தி 1:26-38. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாம் வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரையலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாலன் இயேசு பிறக்கப் போகிறார், பிறந்து விட்டார். இந்த பிறந்த மாபெரும் நிகழ்வை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே நள்ளிரவிலே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை, மாபெரும் இந்த பிறப்பு விழாவை நாம் கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம். அசுசியின் சிறகுகள் நேற்று அருமையாக கேரல்ஸ், கிறிஸ்மஸ் கேரல்ஸ் எல்லாம் அவ்வளவு லேட்டாக ஆனாலும் நல்ல விதத்தில் செய்து முடித்தீர்கள். அசுசியாரை போல அசுசியின் சிறகுகள் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நல்ல விதத்தில் கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் ஏற்பாடு செய்து இதை முன்னின்று வழி நடத்தினீர்கள். நேற்று அப்படி லேட்டாக உழைத்தாலும், நாள் முழுவதும் நீங்கள் உழைத்திருந்தாலும், இப்போவும் வந்து இந்த ஞாயிறு கடன் திருப்பலியை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களை பாராட்டுகின்றேன். கடவுள் எழுப்பி பாராட்டுவோமா? ஆண்டவருடைய பிறப்பு விழாவானது நம்மை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே ஈடுபாட்டோடு நாம் திருச்சபைக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஈடுபாட்டோடு உழைக்க செய்ய அது ஒவ்வொரு முறையும் நம்மை தட்டி எழுப்பும். அந்த மகிழ்ச்சி தான் நம் ஒவ்வொருவரோடும் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவிலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறது. அவ்வப்போது விரிசல்கள் ஏற்பட்டாலும் நாம் ஒருவர் ஒருவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே நிலைத்திருப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நாம் நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கவும் ஈடுபாட்டோடு உழைக்கவும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, அது அன்பியமாக இருக்கலாம் அல்லது பல பக்த சபைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே நாம் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சிறிய செயல்களும் பாராட்டக்கூடியது. இந்த ஒவ்வொரு செயல்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு சிறு துளி போல, அந்த செயல்களானது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கின்றது. அன்று ஒரே ஒரு பெண் ஆம் என்று கூறியதனால் இன்று நமக்கு மீட்பராம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பராக நம்மை கடந்த கசப்பான நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து நம்மை மீட்டருள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆண்டவரும் ஆம் என்று சொன்னார், அன்னை மரியாளும் ஆம் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்டவருடைய அந்த வாழ்விலே ஒன்றாக கலந்து ஆண்டவருடைய அந்த வாழ்வை, அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுப்பதற்கு கடவுளே அன்னை மரியாளை ஆலயமாக, தனக்கு ஆலயமாக கடவுளே அன்னை மரியாளை ஆலயமாக கட்டி எழுப்பினார். ஆண்டவன் குரல் கொடுத்தார், வான தூதர் வழியாக தூதர் அனுப்பினார், இந்த செய்தியை அனுப்பினார். அன்னை மரியாள் தொடக்கத்திலே சற்று கலக்கமுற்று கொண்டிருந்தார், தயங்கிக் கொண்டிருந்தார், மறுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். ஆனாலும் அப்படியே இருந்து விடவில்லை, கடந்த காலத்திலே இருந்து விடவில்லை. மாறாக அன்னை மரியாள், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று, இது எப்படி ஆகும் என்று பல கேள்விகளை எழுப்பினாலும், பல சந்தேகங்கள் அவருடைய இருந்தாலும், அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணிக்க முன் வந்தார். அன்னை மரியாருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆம் என்று அன்று அன்னை மரியாள் சொன்னது ஆண்டவருடைய அந்த ஊடுருவல், ஆண்டவருடைய அந்த தடுத்தாட்கொள்ளுதல், ஆண்டவருடைய வழிகாட்டுதல், ஆண்டவருடைய அந்த வாழ்வு எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நான் என்னுடைய உள்ளத்திலே கருத்தரித்து என்னுடைய வாழ்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆண்டவரையே பரிசாக கொடுக்க என்னை
ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவரின் அடிமை என்ற அந்த நிலையிலே கடைசியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த மீட்பின் திட்டம் என் வழியாக ஆக வேண்டுமா? அது அப்படியே ஆகட்டும், உமது சொற்படியே ஆகட்டும் என்று கடவுளுடைய திட்டத்திற்கு அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தார். மூன்று விதமான விதத்திலே நாம் கொடுக்கலாம், மூன்று விதத்திலே அர்ப்பணிக்கலாம், மூன்று விதத்திலே. முதலிலே உள்ளதை நாம் பிறருக்கு கொடுப்பது என்பது இரக்கம். கிறிஸ்துமஸ் வருகிறது, கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது. இந்த கிறிஸ்துமஸுக்காக நாம் அன்பிய மூலமாக அல்லது தனிப்பட்ட விதத்திலே நாம் ஏதாவது ஒரு குடும்பத்தை கண்டுகொண்டு, ஏதாவது ஒரு நிறுவனங்களை கண்டுகொண்டு நாம் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை அவர்களோடு நம்மால் இயன்ற விதத்திலே நம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது, அதை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, அது இரக்கம். பிறருக்கு கொடுப்பது, நம்மிடம் உள்ளதை கடவுளுக்கு கொடுப்பது காணிக்கை. அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்தோனியார் பிரையரி சாப்பிடல, உண்டியல் இல்லை, உண்டியல் வைங்க, அந்தோனியார் இல்லாட்டி அந்தோனியார் பாக்கெட்டில் போட்டு போகிறாங்க, அந்தோனியார் சிறுவத்தில் பாக்கெட்டில் போட்டு போகிறாங்க. அதனால் அந்த அம்மா சொன்னாங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க எப்படி ஏதாவது சிறிய தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் ஆலயத்துக்கு வர்றவங்க காணிக்கை செலுத்தணும், கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவளோடு வருவாங்க. அதனால் உண்டியல் வைங்க சொன்னாங்க. அது முக்கியமான ஒன்று. எது? உண்டியல் இல்லை, கொடுப்பது. நம்மிடம் உள்ளதை நம்ம வந்து கொடுப்பது. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் ஏதாவது நான் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு சொன்னாங்க. பாராட்டுக்குரியது. ஏன்னா கடவுளுக்கு நம்ம இருப்பதை உள்ளதையெல்லாம் கொடுக்கும் பொழுது, உள்ளதை கொடுப்பது என்பது அது காணிக்கை, அது காணிக்கையாக இருக்கின்றது. உள்ளதையெல்லாம் நமது உள்ளதையெல்லாம் கொடுத்து விட்ட பிறகு நாம் அப்படியே நம்மையே கொடுப்பது என்பது அர்ப்பணம். அதுதான் இன்றைய நற்செய்தி. அர்ப்பணத்தை தான் அன்னை மரியாள் இன்று நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். தன்னையே அர்ப்பணித்து விட்டார். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் பலியாக, பலி பொருளாக, நாம் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு காணிக்கையாக, பிறருக்கு நாம் உதவியாக நாம் கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருப்பலி அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பலி, அவரை பலியாகவும் பலி பொருளாகவும் தன்னையே கொடுப்பது, அதற்கு ஆண்டவர் இயேசுவை இப்படிப்பட்ட இந்த மாபெரும் கொடையாக நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பராக கொடுப்பதற்கு அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் அன்னை மரியாள். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதனால் அவரால் ஆம் என்று கூற முடிந்தது. தன்னையே முற்றிலும் முழுமையாக கடவுளின் ஆலயமாக அர்ப்பணிக்க முடிந்தது அன்னை மரியாள். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மூன்று விதத்திலே அவர்களுடைய செயல்களானது நடக்கும். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொருவரும் முதலிலே கடவுளை அன்பு செய்வார்கள், கடவுளை அவர்கள் முதன்மைப்படுத்துவார்கள். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளுக்குரிய காரியத்திலே கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள், கடவுளை அன்பு செய்வார்கள். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் பிறரை அன்பு செய்வார்கள். நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த விதத்திலும் நல்ல உறவிலே இருக்காமல் நான் அப்படியே இருந்துவிட்டால், ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் முடிந்தது என்று இருந்துவிட்டால் அதிலே அர்த்தம் இருக்கின்றால் இருக்காது. மாறாக கடவுளால் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிறரை அன்பு செய்வார். அதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த நாட்களிலே நாம் வெளி அடையாளமாகவும் உள்ளார்ந்த விதத்திலும். நேற்று கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் முடிச்சுட்டு சாப்பிட வரையில் அப்போ கூட
பதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பையன் வாலிபன் ஓடி வந்தான். பாவசம் கேட்ட செய்யணும், நாள் முழுவதும் எங்கே போனேன், இல்லை இல்லை மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தேன், பாட்டு பாடினேன், அதனால் டைம் ஆயிடுச்சு, என்னையால் டைம் கிடைக்கல அப்படின்னு. பாருங்க ஆர்வத்தை, அந்த ஆன்மீகத்தில் ஆண்டவருடைய பிறப்புக்காக ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு. சரி நாளைக்கு காலையில் வர்றியா, இல்லை இல்லை பாது சரி அப்படின்னு பண்ண, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாவசங்கீர்த்தனை கொடுத்தோம். பாருங்கள் அந்த ஆர்வத்தை, இதெல்லாம் நமக்கு நாம் ஆண்டவர் மீது கொண்டு வரக்கூடிய அந்த தாகம், ஆண்டவர் மீது கொண்டு இருக்கக்கூடிய அந்த உண்மையான பாசம் பண்பு, உண்மையான அன்பு. இப்படி தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது அன்பு கொள்வார்கள், அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள். தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மூன்றாவதாக நல்ல காரியங்களிலே ஈடுபடுவார்கள். நல்லதை செய்வது புறணி பேசுறதில் இல்லை, அவன் இப்படி அவன் இப்படி இது அது அப்படியா இப்படியா உனக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரிஞ்சாலும் தெரியாத தெரியாட்டினாலும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறது. அதற்காக ஆண்டவர் இந்த பிறப்பை இந்த வாழ்வை கொடையாக கொடுக்கவில்லை, மாறாக நாம் நேரத்தை சரியான விதத்திலே சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த கடின உழைப்பின் பொருட்டு நாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும். அந்த கடின உழைப்பு செய்வதற்காகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட திறமைகளும் இப்படிப்பட்ட கொடைகளும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே செய்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமையை நல்ல விதத்திலே பயன்படுத்தி நாம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பிறருடைய நலன்களுக்காக நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது, அதுதான் தூய் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொருவரும் செய்வார்கள். நல்ல நல்லதை இன்னும் ஆர்வமாக இன்னும் அதிகமாக இன்னும் முனைப்போடும் இன்னும் விசுவாசத்தோடும் நாம் செய்வது. அன்னை திரைசால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் சொன்னது, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் விசுவாசம் என்னும் அந்த விதையை செலுத்திவிடு. விசுவாசம் என்னும் அந்த விதையை நீ அங்கே விதைத்தால் உண்மையிலேயே அந்த செயல் உண்மையுள்ள நன்மையுள்ள பலனுள்ள செயல்களாக ஆவியானவரால் உண்டப்பட்ட செயல்களாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்றல்ல, நான் எப்படியாவது வெற்றியை அடைய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு அல்ல, அந்த கருத்தோடு அல்ல, மாறாக வெற்றி அடைந்தாலும் தோல்வியை நாம் சந்தித்தாலும் அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்றுதான் அன்னை தெரேசா நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்று அன்னை மரியால் நம் ஒவ்வொருவரையும் ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களாக கடவுளையும் பிறரையும் அன்பு செய்து நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கவும், பிறருக்கு நாம் நல்லதை செய்வதிலே கவனம் செலுத்தவும், நேர்மறையான சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கவும் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையை நம் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையாகவும் வாழ்வாகவும் ஆம் என்ற அந்த வார்த்தையை கடைபிடிக்க அவரை நாம் பின்பற்ற அன்னை மரியாள் இன்று அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவருடைய இந்த பிறப்பு விழாவிற்காக அன்னை மரியாளின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நானும் ஆண்டவரின் அடிமை என்ற அந்த நிலையிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழுவோம். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் நல்ல விதத்திலே கொண்டாடுவோம். அந்த கொண்டாட்டத்திலே ஈடுபாட்டோடு நாம் அன்னை மரியாளின் ஒளியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். நம்முடைய விசுவாசத்தை எடுத்துரைப்போம்.
அன்புமிக்க சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை குணமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவரை அவரை காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு அவரது இரக்கத்தை உருக்கத்துடன் வேண்டுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளங்களை அறியும் அன்பு இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை சிறப்பான முறையில் கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் மக்களின் உள்ளங்களை அறியும் ஆற்றலை கொடுத்து கருத்தாய் ஆராய்ந்து அதற்கேற்ப பணித்திட்டத்தை அமைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்ப நிலையில் துணை நிற்கும் இறைவா, ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி பகுதி மக்களுக்கு முறையான நிவாரண உதவிகள் கிடைக்கவும் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அரசு உடனடியாக முன்வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி அப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் வளர்ச்சி திட்டங்களை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்தி மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபடவும் அரசு முன்வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்தும் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் நிறுவனங்கள் அனைத்தும் இயேசு பற்றிய நற்செய்தியின் உண்மைகளை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியுடன் இருக்கவும் அதனால் எம் பங்கு இல்லங்களும் நிறுவனங்களும் பாலன் இயேசுவின் நடமாடும் குடில்களாக விளங்கவும் அருள் பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் உன்னத ஒளியாம் எம் இறைவா, எங்கள் பங்கில் செயல்படும் பக்த சபைகள் அன்பியங்கள் ஆகியவை தியாக சிந்தனையோடு மேற்கொள்ளும் கிறிஸ்து பிறப்பு கால சிறப்பு செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய நீரே வழிகாட்டி அதனால் எல்லோருக்கும் நல்ல பலன் கிடைக்கவும் அருள் புரியும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, எமது பங்கிலுள்ள குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் அனைவரையும் உம்முடைய சித்தத்தால் வழிநடத்தவும் அவர்கள் உம்முடைய பாதுகாப்பில் வளர என்றென்றும் அவர்களுக்கு உதவிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம் மக்களின் வேண்டுதல்களுக்காக செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். உமது பராமரிப்பினால் உலகில் சமாதானம் நிலவுவதாக, உமது திருச்சபையும் அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரில் உம்மை மன்றாடுகிறோம். கொடுக்கும் திருப்பலியானது இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
இல்லாமல் இறைவா, புனித கன்னிமரியாளுக்கு தூய் ஆவியானவர் தமது வல்லமையால் தாய்மை பேரளித்தார். அவரே எங்கள் காணிக்கைகளை தமது ஆற்றலால் நிரப்பி உமக்கு ஏற்றவையாக மாற்றுவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரில் மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இப்பக்குரிய செயலுமா. இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தார். அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காண் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தார். ஆகவே முதல் அதிபுதரோடும் அரியலை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகச்சேரியின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடம் எனும்போது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் முகவந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையாவியின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு கூறியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் இறையாற்றலோடு துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மறு இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் இணைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உள்ளத்தையும் காத்திட மரம் அருள் புரியும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருக்கும் வானக விருந்தாக நம்மை திடப்படுத்தவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருந்திற்கு வந்திருக்கூடிய அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு துமக்கிய வாழ்வை கொடுப்பதாக.
நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மீட்பின் பிழையான நற்கருணையை நாங்கள் அருந்தியுள்ளோம். நெருங்கி வரும் உன் திருமகனின் பிறப்பு விழாவை துணை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அத்துணை ஆர்வத்துடனும் அன்பிலும் அர்ப்பணத்திலும் வளர்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரில் உண்மை மன்றாடுகிறோம். திருவருகை காலத்தின் சிறப்பு ஆசிரியை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இல்லாமல் இறைவன் நம் ஒரே பேரான திருமகனின் முதல் வருகையை விசுவசித்து மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அத்திருமகனின் வருகையால் முனைவரச் செய்து புனிதமாகப்படுத்தி அவர் ஆசியால் நிறைவு செய்வாராக. இம்மை வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அன்பில் செயல்திறனும் இறைவன் உங்களுக்கு அளிப்பாராக. மனிதராகி நம்மை பிறந்ததால் மனமையில் வரும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியோடு வரும்போது முடிவில்லா வாழ்வின் வரங்களால் நிறைவு பெறுவீர்களாக. இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வா.